سارے عالم بکھری امت ایک جسم کے اعضاء کی طرح ہے۔ مسلمان اگر کسی ملک میں نماز چھوڑنے والے کی نماز کے چھوڑنے سے متاثر نہیں ہو رہا ہے تو سمجھ لو کہ امت کی اجتماعیت ٹوٹ چکی ہے۔ இதெல்லாம் செக் பண்ற நாங்க சும்மா யோசிச்சோமா? ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சஹாபி, வர்றாங்க சுபோக்கு வர்றாங்க இல்லையா, பள்ளியில வச்சுதான் வெட்டப்பட்டுச்சு. வெட்டு பட்ட உடனே சிறுகுடல் அறுபட்டு எது சாப்பிட்டாலும் வெளியே வந்து, எது சாப்பிட்டா வெளியே வரும். மயக்கம் மயக்கம் மயக்கம், வாங்கு சொன்னா தெளிவு, மயக்கத்திலே இருப்பாங்க, வாங்கு சொன்னா தெளிவு சொல்லுவாங்க. லா தஹம ஃபில் இஸ்லாம் லிமன் லா ஸலாத லஹு, எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லையே, நான் தொழணும் நான் தொழணும். எப்படி நோயாளி பாத்தீங்களா, நம்ம நோயாளி நல்லா தான் பேசிட்டு இருக்கான், வாங்க சொன்னா படுத்துறோம், என்னடா இல்ல அவருக்கு நோய் கூடி வச்சான். அப்படித்தான் அது ஷைத்தானு கூடும். ஷைத்தான் இருக்கிற நேரம் வாங்க சொன்னா பாருங்க, நாய் கொலைக்குது. ஏன் அது ஷைத்தான் ஓடுற ஓட்டத்தை பார்த்துதான் நாய் கொலைக்குது. அத மாதிரி நல்லா பேசிட்டு இருப்பான், என்ன பேங்க் போனியா, காசு போட்டியா, ஆ செக் பாஸ் ஆச்சா, எல்லாம் சரியா, ஆ அப்படிலாம் கேட்டு வாங்க, என்னடா நல்லதான இருந்த, இல்ல வாங்க சொன்னா அவருக்கு அப்படி ஆயிடுமா. நம்ம நோயாளி அது அந்த நோயாளி எப்படி மயக்கம் வாங்க சொன்னா தெளிவு, தொழுகை இல்லையா இஸ்லாத்துல பங்கு இல்லே. சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, இப்ப சொல்றாங்க தந்த மகன் அப்துல்லாஹ் வளைச்சு, அப்துல்லா என் வாழ்க்கையில கடைசி ஆசை என்ன தெரியுமா, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அடங்கி இருக்கிறாங்க, அதற்கு பக்கத்துல அபூபக்கர் ரழியல்லாஹு அடங்கி இருக்கிறாங்க, அதற்கு பக்கத்துல இடம் வந்து ஆயிஷா நாய் தலைக்கு வச்சிருக்கிறாங்க. மகனே மகனே எனக்கு ஆசை என்ன தெரியுமா, அந்த இடத்துல நான் அடங்க பெறும், போய் அனுமதி கேட்டுவான். அபு உமர் மகன் ஓடுறாரு, பூமிக்கு மேல எனக்கு ஆக விருப்பமான இடம் அந்த இடம் தான். ஏ பக்கத்தில் என்ன வாப்பா அபூபக்கர் ஈடுனே இருக்க அந்த தந்தைக்கு. அடுத்தது என்னுடைய அன்பு கணவர் ஈருலக தலைவர் ரஹமத்துல்லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம். அதுக்கு பக்கத்தில் இடம்னா லேசான இடமா? இருந்தாலும் இருந்தாலும் என்ன விட அந்த இடத்துக்கு உமர் தகுதி தான். நான் அந்த இடத்தை தந்துட்டே போய் சொல்லுங்கண்ணா, எப்படி விட்டு கொடுக்கறாங்க பாருங்க. சுபஹானல்லாஹ். ஒரே வயித்துல பிறந்த ஒரு நானா தம்பி சண்டை, நானும் தம்பியும் என்ன சண்டை, அல்லாஹு அக்பர். தம்பிக்காரன் சொல்றான், நான் அந்த உம்மட்ட தான் பிறந்தேன், நான் அந்த உம்மட்ட தான் பால் குடிச்சேன், நான் பாப்பா என்ன செய்யறேன், நானக்காரன் அந்த உம்மட்ட தான் நானும் பிறந்தேன், அந்த உம்மட்ட நானும் பால் குடிச்சேன். பாப்பம் என்ன, பிலாமரம், ஒரு பிலாமரம். சுபஹானல்லாஹ். நான தம்பி சண்டையா? அல்லாஹ் குர்ஆன்ல மூலத்துல சபிக்கிறான், மலாய்க்கமா சபிக்கிறாங்க, இவன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, என்ன சொல்றான், வழக்கு பேசி பிளாமரம் மட்டும் மிச்சம். சொன்ன பாதியை வெட்டி நீ பாதி நான் பாதி, அதையும் வித்து வழக்கு பேசுவோம். என்ன சமுதாயம் சொல்ல, கொலை கொலை நடக்குது, நானா மத்தவங்க சேர்ந்து தம்பிய கொள்றான் ரெண்டடி மூணடி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சகோதரர்களே, இத கேள்விப்பட்ட ஓடி வராங்க அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா. அபஷிரி யா அபதா, அபஷிரி யா அபதா, என்ன வாப்பாவே சுபசோனம் உண்டாட்டும், சுபசோனம் உண்டாட்டும். ஆயிஷா நாயகி அந்த இடத்த உங்களுக்கு தந்துட்டாங்க. உமர் அல்லாஹ் சொல்றாங்க, என்ன தெரியுமா, மகனே நான் உயிரோடு இருக்கிறேன், என் மனசு நோவுன்னு தந்திருக்கலாம், அதான் நான் மௌத்தா போன பிறகு ஆயிஷா நாயகி வீட்டுக்கு முன்னால போய் வச்சு அனுமதி கேளு, அனுமதி தந்து அடக்கு, அப்படி இல்லைன்னா அந்த ஜன்னத்துல் பக்தி இருக்கு இல்லையா அங்க போய் அடக்கிரு என்று சொல்லி உமர் அல்லாஹ் சொல்றாங்க, என்ன தூக்கி இந்த சுடு மணலுக்கு மேல வை, பாலைவன சுடு மணலுக்கு மேல வைக்க முடியுமா சகோதரர்களே, செருப்பு இல்லாம நடக்க முடியுமா, எவ்வளவு கொடுமையான சூடு, அதுல வை வேணாம் உமரே வேணாம் என்று சஹாபிகள் சொல்லும் பொழுது, இல்ல இல்ல இந்த மணலுக்கு மேல படுக்கிற நேரம் இந்த பழுத்த தாடிய பார்த்தாவது அந்த அல்லாஹ்க்கு என் மீது இரக்கம் வராதா, அல்லாஹ் என் மீது கருணை காட்ட மாட்டானா,
இந்த உமர் மீது ரஹமத்தை சொரிய மாட்டானா? இந்த பழுத்த தாடிய மணலுக்கு மேல வைங்க என்று கெஞ்சும் பொழுது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர், அப்துல்லாஹி இப்னு எல்லா சஹாபிகளும், வேண்டாம் உமரே வேணாம், உங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லலையா, உங்களை பத்தி இப்படி சொல்லலையா, ஏன் ஏன் இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்குது என்று சொன்ன உடனே நிர்பந்தமாக உமர் ரழியல்லாஹு தஆலா தூக்கி அந்த சுடு மணலுக்கு மேல படுக்க வைக்கப்பட்ட சகோதரர்களே, மணல்ல படுத்து கால சின்ன புள்ள மாதிரி அடிச்சு அடிச்சு மணலை தூக்கி தலையில போட்டு என்று சொல்லி சொல்லி கால அடிக்கிறாங்க மணல்ல, தலையில மண் அள்ளி வாரி போடுறாங்க. சகோதரர்களே, யார் அந்த உமர்? ரசூல் அல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இன்னல்லாஹ யன்திகு பிலிசானி உமர், உமருடைய நாவை கொண்டு அல்லாஹ் பேசுறான். அது மாத்திரமா, எனக்கு பின்னால நபி இல்ல அப்படி நபி வருவதற்கு சகல தகவையும் உமர் இப்னு கத்தாபுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூல் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹதரத் ஜிப்ரீலே ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உமர் இப்னு கத்தாபுடைய சிறப்புக எனக்கு சொல்லுங்களே. ரசூல் அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூ அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கோத்திரத்திலே 950 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த 950 வருஷம் நான் உமருடைய சிறப்பை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹு அக்பர். உமரே ரழியல்லாஹு தஆலா, நீ போற பாதையில ஷைத்தான் வரமாட்டா, நீ ஒரு பாதையில போன அடுத்த பாதையில தான் ஷைத்தான் வருவா. இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அப்படியே அந்த மணலுக்கு மேல துடிச்சு துடித்து ஷஹீதானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு தொழுக வச்சு கொண்டு போய் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்ட உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்களா, அல்லாஹ் மேல சத்தியமா இதற்காக விருப்பமான இடம், இருந்தாலும் என்னை விட உமர் தகுதிதான், நான் வெளியே போறேன். அவங்க வெளியே போயிட்டாங்க, உள்ளே போய் அடக்கும் பொழுது ஹதரத் அலி ரழியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதாங்க. கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு தடவை வலது கையால அபூபக்கர் கையை பிடிச்சாங்க, இடது கையால உமர்ல கையை பிடிச்சாங்க, புளிச்சு தூக்கி சொன்னாங்க, ஹாக்கதா நுஷர் யோமல் கியாமா, நாங்க மூன்று பேர் கியாமத்துல இப்படிதான் எழுபுவோம். நாங்க அப்படியே போய் சேர்ந்துட்டாங்க. سبحان الله احنا لله لا اله الا الله سبحان الله احنا لله